வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இப்போ நம்ம லவங்கத்தை வச்சு தாங்க ஒரு கஞ்சி பார்க்க போகிறோம். இது ஈறு பிரச்சனை, பல் பிரச்சனை எல்லாத்தையும் போக்கும். பொதுவாகவே பல் வலி அப்படின்னாலே லவங்கம் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஒரு லவங்கத்தை வச்சு தான் இப்போ நம்ம கஞ்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம லவங்க கஞ்சி செய்ய போகிறோங்க. இந்த பாருங்கள், இந்த லவங்கத்தில் தான் இப்போ நம்ம கஞ்சி செய்ய போகிறோம். இதை மாதிரி ஒரு 5 லவங்கம் எடுத்து நேற்று நைட்டே நல்லா 1-2 இடித்து ஊற வச்சு வச்சுட்டேன். இந்த தண்ணியோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நல்லா ஊறிச்சு. இப்போ இதை நம்ம கஞ்சியாக செஞ்சிடலாம். இப்போ இதை இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ லவங்க தண்ணி வடிகட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூட தயாரிக்கலாம். கஞ்சி தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதிலிருந்து எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 லைம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இனிப்பு சுவைக்காக கொஞ்சமாக தேன் நல்லா கலக்கலாம். இப்போ நமக்கு சுவையான லவங்க கூல்ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜெல்லாம் வேணாம் சில்லு வேணாம் அப்படின்னா இப்படியே குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த லவங்க கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டினரியாக நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் அதை இதை குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதில் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிச்சிட்டோம். இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம எப்படி இப்போ கஞ்சி செய்யலான்றதை பார்க்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம கஞ்சி தயாரிச்சிடலாம். இப்போ இந்த கஞ்சிக்கு 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்டை காய வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பால் பொங்கி வருதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, சாதமும் அந்த லவங்க தண்ணியும் அதை வந்து சேர்த்துலாம். இந்த கஞ்சி பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் இப்போ வந்து பல்லு ஈறு வீக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஈரை வந்து இது வந்து நல்லா பலப்படுத்தும். ஈரிலேருந்து ரத்த கசிவு இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். வாய் வந்து சில பேருக்கு ஸ்மெல் வரும். ஏன் வரும்னா அந்த ஈர் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லை ஏதாவது வயிறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ வரும். அந்த மாதிரி ஸ்மெல்லை கூட இது போக்கும். வாயோட துர்நாற்றத்தை இது முக்கியமாக போக்குங்க. இந்த கஞ்சி இதை நல்லா நம்ம கைவிடாமல் கலரணும். இது நல்லா கலந்தாச்சு. நமக்கு சுவையான லவங்க கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். நல்லா கலரிக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். இப்போ கஞ்சி நல்லா பொங்கிடுச்சுங்க, நல்லா பொங்கி வருது பாருங்கள். அவ்வளவுதான், இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பவுலுக்கு மாற்றலாம். இப்போ நமக்கு சுவையான லவங்க கஞ்சி தயார். இப்போ நமக்கு சூப்பரான லவங்க கூல்ட்ரிங்க்ஸும் லவங்க கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நான் வந்து 1/4 மிளகாய் வச்சுருக்கேன் சைட் டிஷ்க்கு. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உலக தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.